ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது நியூ இயர் செலிப்ரேஷன் தான். ஆக்சுவலி ஏன் இவ்வளோ லேட்டாக போடுறேன்னு கோச்சிக்காதீங்க. ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நியூ இயர் ஃபஸ்ட்டு போட வேண்டிய வீடியோ நியூ இயர் 10th போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இன்றைக்கி வந்து நியூ இயர் ஸ்பெஷலில் என்னென்னா, ஆக்சுவலி நியூ இயர் வந்து நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் அண்ட் மைசூர், ஸோ ரெண்டுமே போயிருந்தோம். அங்கே உள்ள டீட்டெயில்ஸ் தான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே போனவுடனே ஃபஸ்ட்டு பெங்களூரில் துர்கையம்மன் டெம்பிள் ஃபஸ்ட்டு ஒன்று போயிருந்தோம். அதுக்கப்புறம் மைசூர், மைசூரில் வந்து பேலஸ், மைசூர் பேலஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே டைம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய நியூ இயர் போச்சு. பெங்களூர் ஃபஸ்ட்டு துர்கையம்மன் டெம்பிள், அண்ட் செகண்ட் டே வந்து மைசூர் ரெண்டாவது நாள். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. அண்டு ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு இது இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் வே. ஒரு நாள் வந்து டெம்பிள்னால் ஒரு நாள் வந்து பேலஸ், தேர்டு டே வந்து ஒரு அங்கே மைசூரில் வந்து ஜூம் போயிருந்தோம். அதுவுமே நல்லா இருந்தது. அங்கேயுமே அனிமல்ஸ்லாம் பசங்கள் என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா 3 days ஹாலிடேஸ். ஸோ அந்த 3 நாள் ஹாலிடேஸில் அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு ஒரு பிளான் போடும்போது, ஃபஸ்ட் டே மைசூர் அண்ட் செகண்ட் டே வந்து வந்து அந்த அனிமல்ஸ்லாம் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. மைசூர் பேலஸ் போன உடனே, ஏன்னா நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி இதே இது வந்து நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். அது வந்து ஜெய்ப்பூர் ஒரு வாட்டி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே சேம், ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. ஆக்சுவலி மைசூர் பேலஸில் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட், அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடம் தான் கொஞ்சம் ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு மைசூர் பேலஸும் அண்டு அதே மாதிரி ஜெய்ப்பூர் பேலஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியல. இங்கே என்ன பார்த்தனோ அதே தான் ஜெய்ப்பூர் பேலஸ்லேயும் பார்த்தேன். பட் ஜெய்ப்பூர் பேலஸில் வந்து உள்ளே ரொம்ப அலோ பண்ணலை. இங்கே நல்லா அலோலாம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே நல்லா வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது ஒரு மால் போயிருந்தோம். ஸோ அதுவும் ஃபோட்டோஸ் மட்டும், வீடியோஸ்லாம் நான் எடுக்கலை. ஸோ எல்லாமே ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க கட்டின அந்த பொருட்கள் கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. அவங்க வழிபட்ட அந்த சாமிகளுடைய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தங்கத்தேர் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா அழகாக, ஒரு நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப க்ரௌட் இல்லாமல் நல்லா போனோமா, நல்லா பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா அழகாக வந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, இப்போவும் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணி ரொம்ப அழகாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஒன்று ஒன்றுமே பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, இப்போவும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். பட் வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன்னு கோச்சிக்காதீங்க. ஸோ டைம் கிடைக்கல எடிட் பண்ணி போடுறதுக்கு. அதே மாதிரி பேலஸ்லாம் வந்து அந்த கலர் காம்பினேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ அண்ட் கோல்டு ரொம்ப அழகாக, அந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அதில் இருக்க ஒர்க்கு, அந்த ஒர்க்கெல்லாம் வந்து இப்போ கூட எதுவும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அதில் வந்து அந்த ஒர்க்கை பற்றி வெளியே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இது வந்து இப்படி பண்ணியிருக்கு இப்படி பண்ணியிருக்குன்னு அங்கே கேட்குறவங்களுக்கு அவங்களும் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது நம்ம நிறைய ஹிந்தி மூவிங்களில் பார்த்துருக்கோம் இந்த இடம். ஸோ எனக்கு வந்து இது நேரில் போய் அன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ ரொம்ப அழகாகவும் இருந்தது. இப்போ இருக்க கரண்ட் இப்போ கரண்டில் இருக்க ராஜாவுடைய அந்த ஸ்டாச்சுவும் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். பட் ஜெய்ப்பூருக்கும் மைசூருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அண்டு எனக்கு கார்டனிங் போனவுடனே அந்த கார்டனிங்கை வந்து அவங்க அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன். அதில் ஒரு ட்ராக் மட்டுமே ஃபுல்லாக ரோஸு தான். அந்த ஒரு ஸ்டிக்கு ரோஸில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பூ இருக்குது. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி அதை அவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்ருக்காங்க. கார்டனுக்காகவே ஒரு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அது. இந்த பேலஸ் வந்து நைட்டில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா நைட்டில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த பேலஸ். நம்ம வந்து மூவிலெலாம் பார்த்துருக்கோம்.
அண்டு அதே மாதிரி எனக்கு நைட்டில் பார்க்கணும் ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் முடியல, எனக்கு டைம் இல்லை. இமிடியேட்டாக நாங்கள் வந்து மூவ் பண்ணதுனால என்னால் அவ்வளோ நேரம் அங்கே இருக்க முடியல. ஸோ அதனால் அந்த பில்டிங்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த லைட்டிங்கோடு அந்த பில்டிங்கை பார்க்கணுன்னு சொல்ல. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கார்டன், அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது, அதே மாதிரி ஒரு டேங்க் அதுவும் இருந்தது. அதில் வந்து நம்மளுடைய அந்த கலர்ஃபுல்லான லைட்டு ஒயிட் அண்ட் க்ரீன், நம்மளுடைய ஆரேஞ்ச் கலரில் ரொம்ப அழகாக அந்த இடத்த வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அந்த கார்டனுக்கு போயிருந்தப்போ, அங்கே போட்டிங் போயிட்டு அந்த லைட் பக்கத்துலேயே போகணுன்னா போகலாம் அந்த மாதிரி இருந்தது, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போகலை. அண்டு இங்கே நம்ம தூரத்தில் நின்னே பார்த்துட்டு ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸோடு நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஸோ நல்லா இருந்தது லைட்டிங்கோடு அந்த கார்டனிங்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைசூரில் நாங்கள் போன இடங்களை தான் உங்கள் கூட இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ஜாய்மெண்ட் இருந்தது, நியூ இயர் என்ஜாய்மெண்ட். ட்ரெயின் தான் ட்ராவலிங். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் காரில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் மைசூர்லேருந்து பெங்களூர் 2.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ நம்மளுக்கு மைசூர்லேருந்து பெங்களூர் வர்றதுக்கு. ஸோ அடுத்தது வீட்டுக்கு வந்தோன்னே அஷயல் நியூ இயர் கேக் கட்டிங். ஸோ இந்த மாதிரி தான் பெங்களூரில் இது பண்ணோம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு மறுநாள் நெக்ஸ்ட் டே வந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அந்த பிக்சர்ஸும் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பட் நான் நிறைய இடங்களுக்கு போகலை, நான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன், இவங்கெல்லாம் தான் போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோன்னு எடுத்திருக்காங்க. ஸோ நான் 2 இடம் மட்டும் போனேன், அந்த ஒயிட் டைகர்னு பார்க்குற இடத்துக்கும் போயிருந்தேன், அதே மாதிரி அதிலே வந்து இன்னொரு கலர்ஸ்லேயும் இருந்தது அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயும் வரலை, நீங்களே போய்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடமாக உட்காந்துட்டேன். ஸோ இவங்களாம் தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட எடுத்த வீடியோஸ் தான் உங்கள் கூட இதுலேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்தது, பட்டு ஃபுல் இடமும் சுற்றி பார்க்கணுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருந்தது எனக்கு. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் ஒரு இடமா உட்காரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த எலிஃபெண்ட்லாம் நான் பார்க்கல, இப்போ தான் உங்கள் கூட தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. அண்டு நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்காங்க, பட் எல்லாமே இதெல்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ண முடியாது இல்லையா. அந்த 8 நிமிஷத்துக்கு என்ன வீடியோ கொடுக்கணுமோ அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், லேட்டாக போடுறதுனால அதுவும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.